ஹலோ பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சினிமா செய்திகள். உங்களுக்காக சுட சுட அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. இயக்குனர் சங்கர் அவர்கள் இப்போ அவரோட ஒரு கனவு திட்டத்தை, அதாவது கனவு படத்தை எடுக்க போகிறாராமாங்க. தண்ணீருக்கு அடியில் நடக்கிற அறிவியல் கலந்த ஒரு கதையாக அது உருவாக போகுதாமா? பட்ஜெட் எவ்வளோ? சங்கர் அவர்கள் நாளே பிரம்மாண்டம் தானே. 1000 கோடி ரூபாய் செலவில் இந்த படத்தை அவர் இயக்க போகிறாராமா. இந்தியன் 2, ராம் சரண், கைரா அத்வானி நடிக்கிற படங்களை அடுத்தது இந்த படத்தை அவர் இயக்குறாராமா. ஹிந்தி நடிகரான ஹிருத்திக் ரோஷனையும் தெலுங்கு நடிகரான ராம் சரணையும் வச்சு தான் இந்த படத்தை அவர் இயக்க போகிறாராமா. ராம்கோபால் வர்மா இயக்கத்தில் இந்தியாலேயே முதல் முறையாக ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸில் திரைப்படம் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. படத்தோட தலைப்பு பொண்ணு, அதாவது லடுக்கி. இந்த படம் இந்தியாவில் மட்டும் இல்லை, சைனாலேயும் 40 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இயக்குனரோட இதயத்துக்கு ஸ்கூல் லைஃப்லேருந்தே நெருக்கமானவர் ப்ரூஸ்லியாமா. அதனால் இவர் எப்போ இயக்குனர் ஆகிறாரோ அப்போ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் திரைப்படம் எடுத்தே ஆகணுன்ற ஒரு கனவு இவர் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போது தள்ளிப்போன அந்த ப்ராஜெக்ட் கைகூடி இப்போ இவரோட கனவு நினைவாயிருக்கு. பூஜா பாலேக்கர் அப்படின்ற ஒரு பொண்ணோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் திறமையை கேள்விப்பட்டு அவரை சந்தித்த பின்னாடி அவரை நடிக்க வச்சுருக்காங்க. பாலா இயக்கத்தில் சூர்யா, கிருத்தி ஷெட்டி நடிக்கிற படத்துக்கு வணங்கான் அப்படின்ற தலைப்பு வைத்திருக்காங்க படக்குழுவினர். இதில் சூர்யாவோட ரோல் என்னன்னா, கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளியாக வராரு சூர்யா. வினோத் அவர்களோட இயக்கத்தில் விஷால், சுனைனா நடித்து வெளிவர ரெடியாக இருக்கிற படம் லத்தி 12 தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தது நிலையில் இப்போ 15 தேதி படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. கௌதம் மேனன் அவர்களோட இயக்கத்தில் சிம்பு நடித்த படமானது வெந்து தணிந்தது காடு. இந்த படமும் அதே நாளில் தாங்க ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. செல்வராகவன் அவரோட இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிற படம் நானே வருவேன். மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் படமும் 30 தேதி ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குங்க. மிஷ்கின் அவர்களோட இயக்கத்தில் ஆண்ட்ரியா நடிக்கிற படம் பிசாசு 2. தெலுங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆண்ட்ரியாவே தெலுங்குலேயும் டப்பிங் பேசியிருக்காங்க. ஒரு குழந்தை நட்சத்திரமாக ஹிந்தியில் நடிக்க தொடங்கிய ஹன்சிகா இப்போது 60வது படத்தில் நடிச்சிட்ருக்காங்களாமாங்க. இந்த மாதம் வெளியாக போகிற மகா அப்படின்ற ஒரு தமிழ் படம் அவருடைய 50வது படமாக இருக்க போகுது. சினிமா அனுபவங்களை பற்றி அவங்கக்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க சொன்ன சில வார்த்தைகள் இதோ உங்களுக்காக. என்னுடைய 50வது படம் மகாவாக அமைஞ்சிருக்கு, ரொம்பவே மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் உள்ள படமாக அது அமையுமாமா. அம்மாவாக அதில் முதல் முறையாக நடிச்சிருக்கிறதும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் தமிழ் சினிமா அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயமா. கொஞ்சம் தவறுகள் இருந்தாலும் தமிழை நான் சரளமாக பேசுவேன்னு சொல்கிறாங்க. தமிழில் இவங்க நடித்த படங்கள்லேயே எங்கேயும் காதல், வேலாயுதம், ரோமியோ ஜூலியட், போகன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்குமாமாங்க. திருப்பி இப்போ ஓகே ஓகே இயக்குனரான ராஜேஷோட சேர்ந்து இப்போ ஒரு ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்டில் நடிச்சிட்ருக்காங்களாம். ஈகோர் இயக்கத்தில் ஒரு முக்கியமான படத்தில் நடிச்சிட்ருக்காங்களாம். அந்த படத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்காமா. இவங்களோட வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னா, தன்னுடைய அம்மாவான டாக்டர் மோனா தான் காரணம்னு சொல்கிறாங்க. அவங்க தான் என்னுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுக்கவே நடிச்சுட்டே இருக்கணுன்ற ஆசையாமா. அப்போ கல்யாணம், குழந்தைகள் அப்படின்னா, நான் காதலிக்கிறது சினிமாவை, சினிமாவையே காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்து அவங்கள கவனிச்சிட்டும் இருக்காங்க. ஓவியம் வரைகிறது வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமாமா. அதை கூடிய சீக்கிரம் ஒரு கண்காட்சியாகவே அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நடிகையான நயன்தாரா அவர்கள் தன்னுடைய 75வது படத்தோட பூஜையை நேற்று நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய திருமணத்திற்கு அப்புறம் இதுவே அவங்க நடிக்கிற முதல் படம்னு சொல்லலாங்க. படத்துக்கு இன்னும் பேர் வைக்கலை. ஜி ஸ்டுடியோ, ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸ், நாட் ஸ்டுடியோஸ் எல்லாம் சேர்ந்து தயாரிக்கிற படத்தை அறிமுக இயக்குனர் நீலேஷ் கிருஷ்ணா இயக்கிறாரு. இந்த படத்தில் நயன்தாராவோட சத்யராஜ், ஜெய், ரெடின் கிங்ஸ்லி இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்க போகிறாங்க. சமீபத்தில் லலித்குமார் அவரோட தயாரிப்பில் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் விக்ரம், ஸ்ரீநிதி, கிரிக்கெட் வீரரான இர்ஃபான் பதான் இவங்க எல்லாம் நடித்து வெளியாக ரெடியாக இருக்கிற படம் கோப்ரா. சென்னையில் இந்த திரைப்படத்தோட விழா நடந்ததுங்க. அதில் விக்ரம் கலந்துக்கிட்டாரு. சில தினங்களுக்கு முன்னாடி இதயத்தில் ஒரு சின்ன அசௌகரியம் இருந்ததாகவும்,
அந்த உணர்வு ஏற்பட்ட உடனே ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ரொம்பவே நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். என்னோட ரசிகர்களும் நண்பர்களோட ஆதரவும் ஆசியும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பிக்கையோட சொல்கிறாரு ஹீரோவான விக்ரம். அவருக்கு 20 வயசு இருக்கும்போதே ஒரு பெரிய விபத்தில் மாட்டி காலே எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ கூட அதுலேருந்து போராடி மீண்டு வந்திருக்காரு. சினிமா மட்டும்தான் இவரோட உயிராக நினைக்கிறாராமா. 2 முறை சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கிட்டேன், அடுத்தது ஆஸ்கார் விருதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கான முக்கிய காரணம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தானாமாங்க. லட்சியமும் கடின உழைப்பும் இருந்தால் ரொம்ப பெரிய உயரத்தை அடையலாம் அப்படின்னு அவர் மூலமாக வந்து இவர் கற்றுக்கிட்டாராமா. இப்போ இவர் நடித்து வெளிவர கோப்ரா படத்தை ரெட் ஜெயின்ட் மூவிஸ் வெளியிட போகிறாங்க. பார்த்திபன் அவர்கள் இயக்கி நடிச்சிருக்கிற படம் இரவின் நிழல். இந்த படத்தில் அப்படி என்னங்க ஸ்பெஷல், 97 மினிட்ஸில் சிங்கிள் ஷாட்டில், அதாவது சாதனை முயற்சியாக உருவாயிருக்கிற படம். சிங்கிள் ஷாட் அப்படின்னா என்ன தெரியுமா, எந்த ஒரு இடத்துலையும் கேமரா ஆஃபே ஆகலை, கட் சொல்லாமல் ஒரே ஷாட்டில் எடுத்திருக்கிற படம்ங்க. இது வந்து உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு சாதனை, இதுவே முதல் முறையாக இருக்குது. இப்படி ஒரு சாதனை முயற்சியை பண்ணியிருக்கிற இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் அவர்களையும் படக்குழுவினரையும் நம்ம மனமாற பாராட்டியே ஆகணுங்க. நந்து அப்படின்ற ஒரு ஃபைனான்சியரோட வாழ்க்கை தான் கதையாக எடுத்திருக்காரு. நந்துவாக நடிச்சிருக்கிறது வேற யாரும் இல்லை, பார்த்திபன் அவர்கள் தான். அவரோட குழந்தை பருவ கஷ்டங்கள், வாலிப பருவ காதல், திருமணம், குழந்தை பாசம், துரோகம், துரத்தல்னு அப்படியே கதை போயிட்டே இருக்குது. இந்த கதையை வித்தியாசமான ஒரு திரைக்கதை அமைப்பில் சொல்லியிருக்காரு பார்த்திபன். சிங்கிள் ஷாட் படம் தானே, அதனால் ஏகப்பட்ட காட்சி அமைப்பு, பல்வேறு காலகட்டங்கள், பாடல்கள், பலதரப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு கடுமையான உழைப்பை கொட்டி படமாக்கியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் ஆர்தர் வில்சன், ஆர்ட் டைரக்டர் விஜயகுமார் அவர்களுக்கும் ஸ்பெஷலான ஒரு பொக்கேயே கொடுத்துடலாம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்திபன் அவர்களுடைய நடிப்பு, வசனம், உழைப்புக்கு பல விருதுகளை எதிர்பார்க்கலாம். பல கைத்தட்டல்களையும் இவர் பரிசாக வாங்க ரெடியாக இருக்காரு. பார்த்திபன் அவர்களுடைய மனைவியாக வர பரிகிடா, அதாவது பவி டீச்சர், சாய் பிரியங்கா, காதலியாக வர ஸ்னேகா குமாரி, எல்லாருமே மனசில் நிற்கிற அளவு நல்லா நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பின்னணி இசை படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. மாயவா தூயவா அப்படின்னு ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கிற ஒரு பாடல், பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்னு பாடகி ஹரிணி பாடியிருக்கிற பாடல் காதில் கேட்டுகிட்டே இருக்குங்க. கொஞ்சம் ராவான சீன்கள், சில சர்ச்சை குழப்பம்னு படத்தில் அங்கே இங்கே கொஞ்சம் மைனஸ் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உலக அளவில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சாதனை படம் கொடுத்துருக்கிற பார்த்திபன் அவரையும் படக்குழுவினர் எல்லாரையுமே மனமாற பாராட்டலாம். இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கேட்டால் மட்டும் போதுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜே நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.